Hi students, 12th standard, chapter 1, exercise 1.4. Grammar's method la equation solve pandrada paathom. 2 cross 2 formula ulla matrix solve panni paathom. Now 3 cross 3. 3 equations kuduthirukanga, 3x plus 3y minus z is equal to 11, 2x minus y plus 2z is equal to 9, 4x plus 3y plus 2z is equal to 25. Right. Grammar rule nalo, determinant method nalo, onna thanu solirukalliya. So del is equal to determinant. First, the x, y, z oda coefficients. Adha nama inge eludhitom. இப்போ டிடர்மினன்ட் படி ஃபஸ்ட் ரோ வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஸோ 3 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 6 மைனஸ் 3 இன்ட்டு 4 மைனஸ் 8 மைனஸ் 1 இன்ட்டு 6 பிளஸ் 4. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறோம். 3 இன்ட்டு மைனஸ் 8 மைனஸ் 24 இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 3 4 ஆர் 12 இங்கே என்ன ஆகும் மைனஸ் 10. ஸோ இப்போ ஆன்சர் மைனஸ் 22. ஃபஸ்ட் ஒன் டெல் ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டெல் எக்ஸ். இந்த டெல் எக்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டெல்லில் உள்ள இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நாம் இஸ் ஈக்குவல் டு இன் சைடு கொடுத்துருக்க அந்த வேல்யூஸை அப்ளை பண்ணுறோம். 11, 9, 25. இப்போ டிடர்மினன்ட் படி ஃபஸ்ட் ரோ வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். 11 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 6 மைனஸ் 3 இன்ட்டு 18 மைனஸ் 15 மைனஸ் 1 இன்ட்டு 27 பிளஸ் 25. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது கிடைக்கும். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் 88 ப்ளஸ் 96 மைனஸ் 52. ஸோ ஆன்சர் இஸ் மைனஸ் 44. ஸோ இப்போ டெல் ஒய் எப்படி ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டெல் எக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு 11, 9, 25 அப்ளை பண்ணோம் இல்லையா. அதே மாதிரி இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டை எடுத்துகிட்டு இங்கே என்ன அப்ளை பண்ணுறோம், 11, 9, 25. ஸோ இப்போ டிடர்மினன்ட் படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட் ரோ வச்சு. ஸோ நமக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆன்சர் கிடைக்குது. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். 3 இன்ட்டு மைனஸ் 32 மைனஸ் 11 இன்ட்டு மைனஸ் 4 மைனஸ் 1 இன்ட்டு 14. ஸோ இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 96 ப்ளஸ் 44 மைனஸ் 14. ஸோ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 66. ஸோ டெல் ஒய் நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் டெல் இசட். ஸோ டெல் இசட்டில் என்ன பண்ண போகிறோம், ஸோ இந்த இசட்டோட கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கு பதிலாக இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம் 11, 9, 25. இப்போ ஃபஸ்ட்டு வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த ஆன்சர் 3 இன்ட்டு மைனஸ் 52 மைனஸ் 3 இன்ட்டு 14 ப்ளஸ் 11 இன்ட்டு 10. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 156 மைனஸ் 42 ப்ளஸ் 110 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 88. ஸோ இப்போ டெல் இசட் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ ஃபைன் பண்ணணும். இந்த 2 மார்க்கில் பார்த்துருப்போம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் பை டெல். அதே தான் இங்கேயும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் பை டெல். ஸோ டெல் எக்ஸ் மைனஸ் 44 டெல் மைனஸ் 22. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 2. ஒய் இஸ் ஈக்குவல் டு டெல் ஒய் பை டெல். ஸோ இப்போ மைனஸ் 66 டிவைடட் பை மைனஸ் 22 இஸ் ஈக்குவல் டு 3. இதை கேன்சல் பண்ணோம்னா 22. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இசட் இஸ் ஈக்குவல் டு டெல் இசட் டிவைட் பை டெல். ஸோ அப்போ மைனஸ் 88 டிவைட் பை மைனஸ் 22 இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 4. தேர் ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, ஒய் இஸ் ஈக்குவல் டு 3, இசட் இஸ் ஈக்குவல் டு 4. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.